விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். லிட்டோ எரிவாயுவின் விலை பெருந்தொகையால் அதிரடியாக குறைப்பு. நாட்டின் நிலை தொடர்பில் மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட நிதியமைச்சர். பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வெளியாகி அறிவித்தார். அனைத்து பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளின் விலைகளை குறைப்பதற்கு இணக்கமிட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் விலையை 20% குறைப்பதற்கும், குறிப்பிட்ட சில பூச்சிக்கொல்லிகளின் விலை 40% வரை சலுகைகளை வழங்குவதற்கும் நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளின் விலைகளை குறைப்பதற்கு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பரிந்துரையின் பேரில் விவசாய அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. உலக சந்தையில் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளின் விலை குறைப்பு, டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்தமை மற்றும் இறக்குமதி தேவைகளுக்காக அரசாங்கம் டாலர்களை விடுவித்துள்ளமையினால் விலைகளை குறைக்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். லிட்டோ எரிவாயுவின் விலை நாளை நள்ளிரவு முதல் 1000 ரூபாவினால் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் வரலாற்றில் இவ்வளவு பாரிய தொகையில் விலை குறைக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் உலக சந்தையில் எரிவாயு விலை குறைவடைந்தமை உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் இவ்வாறு விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்டோ எரிவாயுவின் புதிய விலை 3,743 ரூபாயாகும். டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டின் பணவீக்க வீதம் மேலும் வீழ்ச்சியடையும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். டிசம்பருக்குள் முன்னைய நிலையிலிருந்து ஒற்றை இலக்கத்திற்கு பணவீக்கம் கொண்டுவரப்படும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். அவிசாவளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், சில மாதங்களுக்கு முன்னர் அதிக பணவீக்க நிலைமைகளின் போது நமது நாடு உலகில் 5வது இடத்தில் இருந்தது. யோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின்படி அதிக பணவீக்க விகிதத்துடன் 5வது நாடாக நமது நாடு பட்டியலிடப்பட்டிருந்தது. இது ஒரு தீவிரமான சூழ்நிலை. ஆனால் சில நாட்களுக்கு முன்னர் அந்த பட்டியலில் இருந்து இலங்கை பல்கலைக்கழகம் நீக்கியுள்ளது. நமது நாட்டில் 95% இருந்த உணவு பணவீக்கம் தற்பொழுது 60% குறைந்துள்ளது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 2023 முதல் பாடசாலை கல்வி செயற்பாடுகளின் 2ம் கட்டம் April 17 முதல் தொடங்க உள்ளது. 2ம் கட்ட பாடசாலை தவணை May 12 வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளதோடு May 13 முதல் மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதல் தவணையின் 3ம் கட்டம் May 25 தொடங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். லிட்டோ எரிவாயுவின் விலை பெருந்தொகையால் அதிரடியாக குறைப்பு. நாட்டின் நிலை தொடர்பில் மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட நிதியமைச்சர். பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வெளியாகி அறிவித்தார்.